காந்தி வழியில் நீங்க நேதாஜ் வழியில்ண்ணா டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்டன் ஃபேக்ட்ரி நான் பிஜே கிருஷ் பொதுவாக கிரிக்கெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்த ரன்ன செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெஷ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதை தொடர்ந்து வர செகண்ட் பார்ட் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்குமா அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணுமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன் டூ சங்கரோட டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் சித்தார்த் பாபி சிம்ஹா சமுத்திரக்கணி பிரியா பவானி சங்கர் அதுக்கப்புறம் மறைந்த நடிகர் விவேக் சார் மனோபாலா அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தையே கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்ச படம் தான் இந்தியன் டூ சங்கர் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ ஸ்டார்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வந்து பிரம்மாண்டத்துக்கே ஒரு பிரம்மாண்ட சேர்த்துருக்காரு சங்கர் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லலாம் இந்தியன் டூ இந்த மூவி பொறுத்த வகையில் விஷுவல் அவ்வளோ அழகாக இருக்குது பொதுவாக ஒரு மூவிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் விஷுவல் அப்படின்னு சொல்லலாம் எந்தளவுக்கு விஷுவல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அளவுக்கு மூவியும் பார்க்க அவ்வளோ அப்பர்டைசிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹனிரோத்தோட மியூசிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீஸ் அ ராக்கிங் ஸ்டார் அண்ட் அவரோட மியூசிக்கில் இந்த ப மூவியில் இருக்க ஏகப்பட்ட பாடல் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் பொதுவாக இந்த தாத்தா வராரு அந்த சாங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு டான்சஸை வச்சு எடுத்த ஒரு சாங் அவ்வளோ சூப்பராக இருந்தது மேக்கிங்கும் சரி விஷுவலும் சரி அண்டு சாங்ஸும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அண்டு உலகநாயகன் கமலஹாசனை பற்றி சொல்லவே வேணால் ஹீஸ் ஆக்டிங் பீஸ்ட் அண்ட் எல்லாேருக்குமே இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் ஒரு குரு ஒரு ஆக்டிங்கில் ஒரு குரு அப்படின்னு சொன்னால் உலகநாயகனை சொல்லலாம் அதனால் அவரோட போர்ஷன்ஸுமே வந்துட்டு ரொம்ப அழகாக அவருக்கு இந்த லிமிட்டில் நான் நடிக்கணும் அப்படின்னா இந்த லிமிட் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அண்டு அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸ்லாம் போட்டு ரொம்ப மெனக்கெடல் அதிகமாகவே இருந்திருக்கு இந்த படத்தில் மூவியை பற்றி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா லஞ்சம் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்கணும் அதுக்கு இந்தியன் தாத்தா தான் வரணும் ஏன்னா இங்கே இருக்க யாராலையும் அதை பண்ண முடியாது அப்படின்னு அவங்களே நினச்சிட்டாங்க போல் அண்ட் இன்னொரு ஒரு பெரிய டிராபேக்காக என் சைடில் நான் பார்க்கறது என்ன அப்படின்னா இங்கே இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுமே வந்துட்டு ஒரு ஊழலில் சிக்கி தான் இருக்காங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க எக்ஸப்ட் இந்தியன் தாத்தா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இங்கே நல்லவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் கரப்ஷனே இல்லாத அதாவது கரைப்படியாத கை அப்படின்னு ஒரு போர்ட்ரேட் பண்ண விதம் வந்துட்டு ஏன் இது எதனால் இப்படி வந்து சொல்கிறீங்க ஏற்க அதாவது இந்தியா பொறுத்த மட்டும் டாப்பில் இல்லைனாலும் பாட்டமில் இல்லாமையாவது இருக்குது அதை ஏன் ரொம்ப ஸ்டாண்டர்டை குறைக்கிற விதமாக ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல மேபி கதைக்காக அப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பீப்புள் சைடுமே வந்து நிறைய பேருக்கு ஏன் இப்படிலாம் சொல்லலாம் ஏற்கனவே இந்தியா வந்துட்டு நிறைய இடத்துல மட்டம் தட்டுறாங்க அது இல்லாமல் இப்போ எல்லாருமே லஞ்சத்தில் தான் வந்து மூழ்கியிருக்காங்க எல்லாருமே லஞ்சம் பெருச்சாளி அப்படின்னு ஒரு போர்ட்ரேட் பண்ணால் வேறு ஸ்டேட்டில் வேறு கண்ட்ரிலருந்து பார்க்குறவங்களுக்கு இந்தியாவை பற்றின ஒரு ஒப்பீனியன் ரொம்ப டவுன் ஆகிடுமே அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க பொதுவாக சங்கர் சாரோட மூவி அப்படின்னா மற்ற இண்டஸ்ட்ரி அதாவது மற்ற சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய டைரக்டர்ஸ்க்காகட்டும் பெரிய பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்குமே வந்துட்டு சங்கர் சரோட மூவி ஒரு 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 எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த எடுத்துக்காட்டு இப்போ இந்த படத்தில் லைக் இவர் இதுவும் இது இவரோட மூவி தான் இதுக்கு முன்னாடி வந்த ப மூவிஸுமே ஷங்கர் டைரக்ஷனில் வந்தது தான் அண்ட் அதை வந்து எடுத்துக்காட்டாக எடுக்கும் போது ஒரு விஷுவலாகவோ ஒரு டெக்னிக்கலாகவோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக மற்றவங்க அதை வந்து கொண்டாடினாங்க ஆனால் இதில் வந்து கண்டென்ட் வைஸில் இந்தியா வந்து ரொம்ப டவுன்ஃபால் பண்ணது வந்துட்டு நான் தப்புன்னு சொல்ல கதைக்கு தேவைப்பட்டிருக்கலாம் பட் எங் லைக் எங்கள் சைட்லருந்து ஒரு ஒப்பீனியன் ஏன் இதை பண்ணியிருக்கலாம் மற்றவங்களும் இதை பார்ப்பாங்க மற்ற இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு பார்ப்பாங்க இல்லையா அதனால் வந்து ஏன் நம்ம இந்தியாவை டவு ரொம்ப டவுனாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது அண்டு இந்தியன் ஒன் பொறுத்த மட்டும் எல் அதுவும் இதே கான்செப்ட் தான் ஸோ கரப்ஷன் இல்லாத நாட்டை உருவாக்கணும் அதுக்கு இந்தியன் தாத்தா வரணும் இந்தியன் ஒன்னில் வந்து கரப்ஷன் நடந்தது அது தனிப்பட்ட ஒரு நபர் அதாவது சேனாபதி அப்படிங்கிற ஒரு நபருக்கு நடந்த பிரச்சனையினால் இந்தியன் ஒன் எடுக்கப்பட்டுச்சு இந்தியன் டூ வந்துட்டு ஃபுல் ஃபுல் அண்ட் நாட்டுக்காக மக்களுக்காக இந்தியன் தாத்தா அவரே வராது இந்தியன் டூவும் அதே கான்செப்ட் தான் ஒரு கரப்ஷன் இல்லாத நாட்டை உருவாக்கணும் அதுக்கு இந்தியன் தாத்தா வரணும் இதை நான் ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக சொன்னாலும் அதுதான் உண்மை ஸோ படம் ஸ்டார்டிங்கில் இந்தியன் தாத்தா வந்து ஃபாரினில் இருக்கார் அவரை இந்தியாவுக்கு வர வைக்கணும் அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அந்த டீம் தான் வந்துட்டு நம்ம சித்தார்த் பிரியா சங்கர் அதுக்கப்புறம் நம்ம ஜெகன் ஸோ இப்படி ஒரு டீம் இருக்குது அவங்களுமே வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டிலிங் டீம் மாதிரி அவங்க வச்சு ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த கரப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்தியன் தாத்தா வந்தால் தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இந்தியன் தாத்தாவை வர வைக்கிறாங்க அண்ட் எண்டில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா கஷ்டப்பட்டு இந்தியன் தாத்தா வர வச்ச சித்தார்த்தே பேசாமல் கிளம்பிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது என்னோட ஒப்பீனியனை நான் பர்ஸ்னலாக சொல்லணும் அப்படின்னா மூவி செம்ம ஆசைமா இருந்தது க்ரியேட்டிவிட்டி டயலாக்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு சங்கர் சார் அப்படின்னு சொல்லணுன்னு ஆசை தான் பட் ஐ காண்ட் இன்னொரு ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோன்னா சுஜாதா இந்த மூவியில இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து ஒப்பீனியனாகவும் சரி ஆதங்கமாகவும் சரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சங்கர் சரோட மூவியில ரைட்டர் சுஜாதாவோட ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப அழகாகவே இருந்திருக்கும் அண்ட் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு இது நாள் வரைக்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு அண்ட் இது அப்புறம் நம்மளோட அனிருத் ஒரு சில பாட்லேயே வந்துட்டு ஒரு சின்ன ஹிண்ட்லாம் கொடுத்துருப்பாரு தாத்தா வராரு கதரை விட போகிறாருன்னு அந்த மாதிரி ரொம்பவே கதற கதரை போல் அப்போ புரியல இப்போ புரியுது அப்படிங்கிற டெம்ப்ளேட் தான் அடிக்கடி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு என்ன தான் அனிருத் இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ராக் ஸ்டாராக இருந்தாலும் ஸோ ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த கல்ட் ஸோ அவர் கிரியேட் பண்ண அந்த ஒரு கல்ட்டை இப்போ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஒரு ஆதங்கமாகவே சொல்லலாம் படத்தில் ஒரு சில போர்ஷன்ஸில் ஏஆர்ஆரோட ஒரு சில பிஜிஎம்ஸ் வரும்போது அந்த பழைய இந்தியன் ஒன்னை பார்க்குற அந்த ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ்லாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது ஸோ இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா இந்தியன் டூவில் இந்தியன் ஒன்னில் வந்த ஒரு சில பிஜிஎம்ஸ் ஏஆர்ஆர் சாரோட ஒரு சில பிஜிஎம்ஸை கேட்கும் போது அந்த போர்ஷன்ஸ் அதாவது நம்ம இந்தியன் ஒன்ல பார்த்த அந்த சில போர்ஷன்ஸ் அப்படியே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது வந்துட்டு என்ன ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த இந்தியன் பிரான்சிஸ் இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஒன் இந்தியன் டூ இதுக்கப்புறம் வந்து இந்தியன் த்ரீ வரப்போகுதுன்னு ஒரு பஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இந்தியன் பிரான்சிஸ் வந்துட்டு திங் வித்தவுட் ஏஆர்ஆர் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாவே சொல்லலாம் பொதுவாக ஒரு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சில இடத்துல லேக் இருக்கும் ஒரு சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்கும் ஆனால் ஒரு படமே லேகு லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னா எங்கடா போட்டோம் அப்படின்னு நான் சொல்லலை பார்த்த ஆடியன்ஸ் சொன்னாங்க அதனால் என்ன யாரும் போட்டு அடிக்க வேணாம் அண்ட் அதான் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது நிறைய லேக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் தாத்தாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த இன்ஸ்டா இன்ஸ்டா லைக் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து சங்கர் சார்கிட்ட கேட்கும் போது சைனாலேயோ ஜப்பான்லையோ யாரோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தாத்தா இருந்தார் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு வயசாச்சு அப்படி அங்கே அவர் இருக்கும்போது இங்கே இந்தியன் தாத்தா இருக்க முடியாதா அப்படின்னு சங்கர் சார் நம்மக்கிட்ட கேட்டு கேள்வி கேட்டிருந்தார் அதெல்லாம் ஒத்துக்குறோம் அண்ட் அந்த தாத்தாவாலேயே வந்துட்டு ஒரு சில டைமில் கொஞ்ச நா கொஞ்ச நாள் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் நம்ம இந்தியன் தாத்தா தர பறக்கிறாரு தாவறாரு குதிக்கிறாரு ஓடுறாரு நடக்கிறாரு அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பா ஒரு நூறு வயசுக்கு மேலே இருக்க நபரால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி உள்ளுக்குள்ளே எனக்குமே இருக்குது மக்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இருக்குது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய ஸ்டார் நம் வேல்யூவில் இருக்க பல ஸ்டார்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு படம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் எப்பயுமே கண்டிப்பாக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு தேவையான ஃபுல் பட்ஜெட்டும் நாங்கள் அலாட் பண்ணிடுறோம் டைமும் நாங்கள் அலாட் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நம்மக்கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒர்த்தாக ஒரு கிராஃப்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஆசையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆடியன்ஸுமே வந்துட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மூவி பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே ஆர் கோயிங் டு வாட்ச் சம்திங் ஸ்பெஷல் வி ஆர் கோயிங் டு வாட்ச் சம்திங் நியூ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருப்பாங்க அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிறதான் நிறைய பேரோட கருத்தாக இருந்தது படத்தை பற்றி ஏகப்பட்ட மிக்ஸ்டு ரிவ்யூஸாக வந்திருக்கு ஆடியன்ஸ் சைடும் சரி இல்லை நிறைய ரிவ்யூவர் சைடும் சரி நல்லா இருக்குது நல்லா இல்லை இந்த போர்ஷன் சரி இல்லை இந்த போர்ஷன் சூப்பராக இருக்குது இதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு மிக்ஸ்டு ரிவ்யூ ஏகப்பட்டது வந்திருக்கு அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி கமல் சாரே ஒரு இடத்துல ஹிண்ட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு ஒருவேளை இதெல்லாம் அவர் முன்னாடியே பார்த்துட்டு தான் அந்த பக்கம் தாவிட்டார்னு நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனன் என்னங்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு கமல் சாரை தவிர ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் அதாவது இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் உள்ளே இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இந்த மூவியில் கிடைக்கலையோ அப்படிங்கிறது படம் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது அண்ட் ஆகட்டும் பாபி சிம்ஹா ஆகட்டும் விவேக் சார் ஆகட்டும் மனோபாலா சார் இப்படி ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் உள்ளே இருந்தாலும் ஓவராலாக படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சாரை ப சார்ந்து மட்டுமே இருக்கிறதுனால மற்ற ஆக்டர்ஸ்க்கு பெரிய ஷோ ஆஃப் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஓவராலாக இந்தியன் டூவோட ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின் தான் சொல்ல முடியும் நிறைய பேரோட கருத்தும் அதாக தான் இருந்தது இதெல்லாம் இப்படி இருக்க இந்தியன் த்ரீக்கான ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் படம் முடிஞ்சு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு வந்துட்டு இந்தியன் த்ரீ வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்தியன் தாத்தாவோட அப்பாவோட ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருந்திருக்கு ஸோ ஒருவேளை இந்தியன் டூவில் இந்த மாதிரி லேக் எல்லாமே இந்தியன் த்ரீக்கான ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்குது மேபி பார்ப்போம் இந்தியன் டூ இந்தியன் ஒன் அது ஒரு எப்பிக் இந்தியன் டூ இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் த்ரீ ஒரு வேலை இதை விட சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அண்ட் மூவி வந்துட்டு நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா என்னோட ஒப்பீனியன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் நீங்கள் யாராவது மூவி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் தடவை